கலை அரசில் பழி வாங்குறதுக்கும் இல்லை இதில் பழி வாங்குறது எண்ணமே எங்களுக்கு கிடையாது நாங்கள் வந்து முழுக்க முழுக்க ஃபர்ஸ்ட் நாங்கள் திருணை எங்கள் திருமணங்கள் பொறுத்தவரைக்கும் நாங்கள் யாரும் பழி வாங்க மாட்டோம் மனசு தான் நம்மளுக்கு ஆலயமே அந்த மனதால் நம்ம நினச்சுக்குவோம் அதே மாதிரி ஒரு அகோரி என்பது ஒரு தடவை விபூதி அணிஞ்சிட்டால் அந்த விபூதிக்கு மேலே எந்த ஒரு ஆபரணமும் அணிய மாட்டாங்க ருத்ராஜம் தவிர்த்து லிங்கக் கிரியா என்பது ஐந்து குருமார்கள் வச்சு அவங்க வந்து அந்த ஆண்குறியோ அந்த டெஸ்ட் இல்லாமல் ஆக்கி அது ஒரு செயலாற்று போயிருக்கோம் அவங்க பாத்ரூம் போக மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ண முடியும் ஒரு இப்போ வந்து கலையரசன் வந்து இவங்களை அந்த மாதிரி வந்து நான் வந்து அகோரி அப்படின்னு சொல்லி சொன்னதுனால வந்து இப்போ அகோரிங்க எல்லாத்தோட அகோரி பேரும் கெட்ட பேர் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அதனால தான் வந்து அந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்து காளி அவர்கள்கிட்ட இந்த மாதிரி வந்து ப்ர இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னு சொன்னீங்க அதுக்காக பண்ணிங்களா இல்லை கலையரசனை பழி வாங்கிறதுக்காக இல்லை இதில் வாங்குறதுக்கு என்னமே எங்களுக்கு கிடையாதுப்பா நாங்கள் வந்து முழுக்க முழுக்க ஃபஸ்ட்டு நாங்கள் திருநகையங்கள் திருநங்கள் பொறுத்து வரைக்கும் நாங்கள் யாரும் பழி வாங்க மாட்டோம் எல்லாருமே நல்லா கூட நினைப்போம் நாங்களும் சரி எங்கள் இருக்கோம் சரி அந்த இயல்பாவே அந்த இயற்கையாக

நம்ம கண்ணு முன்னாடி இருக்கும் பொழுது அதுவும் நம்ம தெய்வத்தை வந்து வழிபாட்டில் இருக்கிறோம் நம்ம அந்த அம்மாவை தான் வழிபாடும் நம்ம குருமக்கள் அகோரிகளாக இருக்கும் பொழுது அவங்கள பற்றி தவறான ஒரு சித்தரிப்பு வரும் பொழுது இதில் வந்து நம்ம வந்து யாராக இருந்தாலும் சரி அது வந்து எந்த மாதிரி ஒரு ஆனாந்தாலும் சரி எந்த ஒரு பெண்ணாக தவறு தவறு தானே ஏன் அந்த இடத்துல வேற யாராவது திருநங்கையாக இருந்து இந்த மாதிரி தவறு செஞ்சாக்கூட நான் தட்டி கேட்டிருப்பேன் ஏன்னா எனக்கு முழுக்க முழுக்க அதோடய இன்ன அவுட் எனக்கு தெரியும் யார் அவங்க எப்போ வழியில் இருக்கிறாங்க எந்த மாதிரி தர்மத்தின் வழியில் இருக்காங்க எந்த மாதிரி பூஜை முறையில் இருக்கிறாங்க எவ்வளோ எந்த மாதிரி கஷ்டங்கள் அனுபவிச்சு அவங்க வாழ்ந்து இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும் நல்லாவே ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம குரல் கொடுத்துமே நம்ம வந்து தே அம்மா கிட்ட முதல் முதல்ல நம்ம உத்தரவை கேட்டதே அதுதான் அம்மா நான் இந்த மாதிரி வந்து உன்னை பற்றி இப்படி பேசுகிறாங்களேம்மா நான் பேசுவாமல் சொல்லுவோம் அம்மா உத்தர கொடுத்துட்டா சரி பேசுன்னு சொன்னதால் தான் நம்ம வந்து அந்த வார்த்தைக்கு அந்த சக்தியமான வார்த்தைக்கு இன்றைக்கி இந்த அளவுக்கு ஒரு பவர் இருந்ததால் தான் நம்ம வந்து உண்மையை வந்து இந்த அளவுக்கு வெளி கொண்டு வந்தோம் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக அது வந்து பேசப்படுதுன்னா கண்டிப்பாக வந்து நான் சொல்லும் போது அம்மான்னு தான் சொல்லுவேன் ஒரு விஷயம் தவறு நடக்குதுன்னா அதுக்கு தெய்வம் தான் அதுக்கு பொறுப்பேற்றுருக்கும் நம்ம மனிதர்கள் நம்ம கையில் என்ன இருக்குது சொல்லுங்கள் நம்ம கையில் எதுவுமே கிடையாது அதை தான் நான் பண்ணேன் ஆமாம் இப்போ வந்து நிறைய கோயிலில் வந்து அளவு கொட்டுறாங்க தீப்பிரிவு நடக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி வந்து தண்ணியை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்திக்கிட்டு அம்மாவுக்காக செய்கிறேன் சாமிக்காக செய்கிறேன் சொல்கிறாங்க ஸோ அதெல்லாம் வந்து அவங்க செய்ய சொல்கிறாங்களா அது பக்தி நிலைப்பாடு இப்போது நம்ம வந்து ஒரு விஷயம் நடக்கும்போது ஏதோ ஒரு தவறு வந்து நம்ம வாழ்க்கையில் வரும்பொழுது நம்ம ஒரு கட்டத்தை ஸ்ட்ரக்காகி நின்றுவோம் கரெக்டாக அப்போது நம்மளுக்கு வந்து நம்மளை மீறி ஒரு பக்தி நம்மளை மீறி நம்மளுக்கு இஷ்டமான தெய்வத்தை நம்ம வழிபாடு நம்ம என்ன வழிபட மனசு தான் நம்மளுக்கு ஆலயமே அந்த மனதால் நம்ம நினச்சிக்குவோம் இப்போ முருகராக சரி அம்மனாக இருந்தால் சரி அம்மா தாயே எனக்கு இந்த பிரச்சனை முடித்து கொடுத்துருமா நான் அடுத்த வருஷம் வர திருவிழா எனக்கு அம்மா தாயே எனக்கு இந்த முருகா எனக்கு இந்த பிரச்சனை முடித்து கொடுத்துருப்பான்னு அவனுக்கு வந்து உனக்கு வந்து அழகு போதுக்குறோம்ப்பா அப்படி நம்ம சொல்லும் பொழுது நம்ம வந்து நல்லா இருக்க நிலையில் சொல்ல மாட்டோம் யாருமே சரி நம்ம நல்லா இருக்கிறோம் வேலைக்கு போகிறோம் கை நேரம் சம்பாதிக்கிறோம் நல்ல குடும்பம் காரில் போகிறோம்னா நம்ம சொல்ல மாட்டோம் புரிதவனுக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுதான் தான் அந்த பயத்தில் அந்த நம்பிக்கை பண்படங்கு சரசன் மேலே வந்துடும் அப்போது அந்த நம்ம உச்சநிலை அடைஞ்சிருவோம் அப்போது அந்த ஒரு சனமே கரெக்ட் தானே அம்மா நான் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்பா உனக்கு இந்த பிரச்சனை முடிச்சு கூட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை இல்லை ஏதோ ஒரு தடங்கள் ஆகுது ஒரு திருமண தடங்கள் ஆகுது ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம மாட்டிக்கிட்டோம் ஐயோ இது என்ன சம்மந்தமாக நம்ம வந்து இந்த பிரச்சனை மாறி முடியுது எப்படி நம்ம வெளியே வரும் பொழுது அப்போ அந்த தெய்வத்துக்கிட்ட நம்ம கையெடுத்து கும்பிடும் பொழுது நம்மளுக்கு அந்த க்ஷணமே அந்த நிமிஷமே நம்மளுக்கு ரிசல்ட் கிடச்சிச்சின்னா நம்ம என்ன பண்ணுவோம் நம்பிக்கை அந்த நம்பிக்கையில் ஃபஸ்ட்டு போய் எப்போ அந்த திருவிழா வரோம் இல்லை எப்போ நம்ம வேண்டுதல் செலுத்துனா ஓடுவோம் அந்த எல்லையை தீரிகிட்டு இதுதான் பக்தி ஸோ புரிதவங்களுக்கு ஆனால் நிறைய பேர் அந்த கஷ்டத்தை வந்து பணமாக்குறதுக்காக எங்களுக்கு பார்க்குறாங்க தவிர்த்து அதுக்கு சொல்யூஷன் யாரும் பண்ண மாட்டாங்க புரிந்தவங்களுக்கு ஆனால் மாந்திரிகத்தில் முழுக்க முழுக்க சொல்யூஷன் தான் ஒரு விஷயத்துக்காக வரும் பொழுது அந்த விஷயத்தை எப்படி வேணும் நம்ம வந்து போர்ட்ரியேட் பண்ணி அதை ரியாக்ட் பண்ண வச்சிடலாம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இப்போ நம்ம சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒருத்த வந்து நம்மளை கத்தியத்து குத்துறேன்னு சொன்ன பொழுது என்ன அப்போ நம்ம வந்து திருப்பி அவன் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அவன் நம்ம வேறு எந்த ஒரு விஷயத்துல நம்ம வந்து மாட்டி கொடுக்கல அதே மறு அம்மாவாசியில் அந்த பிரயோக பூஜையில் நம்ம உட்காரும் பொழுது அதோட தன்மையை அவனை மாற்றி திருப்பி மன்னிப்பு கேட்ட வீடியோவும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு கலை மேலே எவனா கை வச்சிங்கன்னா தாறு மாற வெட்டி போட்டுருவான் தானே தமிழ்நாடு கேரண்டி சரியா இது யார் இருந்தாலும் சரி கலை ராஜ ரஜினி அம்மா இந்த அம்மா இந்த அம்மா இந்த பிஸ்னஸ் மைன் எல்லாம் உக்காரவே கூடாது பிஸ்னஸ் மைன் உக்காந்துன்னா தாறுமார வெட்டி

அவ்வளோ தம்முக்கு இருங்க வந்து சம்சானில் அவங்க கூட பூஜை பண்ணுங்க கலை அரசு கூட பூஜை பண்ணுங்க உங்களால் முடியுமா அவங்க கூட தவறில் உக்காரங்க வாங்க பனாராஸில் வரணாசியில் காசியில் அதே காசியில் அவங்க கூட உக்காருங்க உங்களால் முஞ்சா ரஜினியம்மா யார் பேசுகிறீங்களே அந்த காளி நீங்கள் சொல்கிறீங்களா காளியை பார்த்துருக்குறீங்களா நீங்கள் வரணுமா தமிழ்நாடுக்கு வரணுமா சொல்லுங்க வரேன் ஜெய் ஸ்ரீ மகால் எல்லாருக்கும் வணக்கம் அந்த கவியரசன் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கவியரசனா கலையரசனா யாரும் தெரில அந்த அம்மாவை தப்பாத்து பேசி நான் தேவைப்பட்றேன் இதுக்கு தண்டனையாக எனக்கு வந்து எங்கள் அம்மா குத்தாச்சு கொஞ்சம் ஆச்சுங்களா இப்போ வந்து அதே சேம் தான் இருக்கிறேன் இந்த பையன் வந்து எல்லாமே வந்து பாடு வேலை பண்ணான்னு சொல்லிட்டு அப்புறமா தான் தெரிய வந்துச்சு இங்கே வந்துட்டு போய்க்கிறான் அவன் காசியில் ஒரே ஒரு நாள் தான் எங்கள் கூட அவன் தங்கி போய்க்கிறான் எல்லாமே அவன் கொடுத்தான் ஆனால் குரு தீட்சை ஒன்றுமே ஒன்றும் எடுக்கவே இல்லை அகவர் தீட்சை ஒன்றுமே எடுக்கலை மலாயக்கா அம்மாவும் ரஜினி அம்மா வந்து உண்மைதான் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது திரு ஓம்கார் மந்திரானா என்னன்னு தெரியுமா தமிழ்நாட்டில் யாருக்குமே தெரியாது அகோர்னா யாருன்னே தெரியுமா ஒருத்தவங்க பாடுக தெரியாது என்ன வேணா பண்ணுறேன் இந்த வே இந்த வீடியோ வந்து கலையரசன் பையனுக்கு பக்கா தண்டனை கொடுக்குறது கேரண்டி காசியில் வந்து திருப்ப அலோட் பண்ண மாட்டோம் சரிங்களா நான் அம்மாவை தப்பாக பேசினதுக்கு மனுஷுக்கு கொத்தாயி மல்லிகா மலாயக்கா அம்மா அப்புறமா ரஜினி அம்மா ஜெய் ஸ்ரீ இதுதான் ஆன்மீகம் ஒரு ஆன்மீகம் தண்ணி நாம வந்து தற்காப்பு கொண்டாதான் நம்ம கரெக்டான நிலையில இருக்கணும் அர்த்தம் அப்பதான் மத்தவங்க நம்ம கிட்ட வரும்போது நம்ம சரியாக்க முடியும் நம்மளே நம்ம காப்பாத்திக்க முடியாதுன்னா மற்றவங்க நம்ம கிட்ட வர முடியும் புரிதவங்களுக்கு இதுதான் மாந்திரிகத்தோட தன்மை மாந்திரிகளோட சக்தி அதனால்தான் அந்த காலத்தில் வந்து ரிஷிகள் முனிவர்கள் வந்து காட்டுக்குள்ளே போய் தபசு இருக்கும் பொழுது அவங்கள சுற்றி ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு அவங்க வந்து மந்திரக்கட்டு போட்டுருவாங்க அந்த மந்திரக்கட்டு உடைக்கிற சக்தி யாருக்குமே கிடையாது ஏன் தேவர்களுக்குமே கிடையாது அதனால தான் வந்து அங்கே இருக்கிற எல்லா விதமான மிருகங்களுமே அந்த எல்லை விட்டு விலகி போய்டும் புரியுது அவங்களுக்கு இப்போ வந்து அகோரி கலையரசன் அகோரி கலையரசன் வந்து அகோரியே இல்லை அவங்க இது பண்ணுற ஏமாற்றாங்க அப்போ அதை கண்டுபிடிச்ச சில பேர் அகோரி மாதிரி வேஷம் போடுவாங்க நடிப்பாங்கல்ல ஸோ அவங்களும் அகோரியே இல்லைன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது நல்ல வெரி சிம்பிள் அகோரிகள் ரெண்டு தன்மை இருக்கும் ஒன்று கிரியா பண்ணியிருப்பாங்க அதாவது கிரியா என்பது ஐந்து குருமார்கள் வச்சு அவங்க வந்து அந்த ஆண்குறியவும் அந்த டெஸ்ட் இல்லாமல் ஆக்கி அது ஒரு செயல் அட்ரு அவங்க பாத்ரூம் போக மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ண முடியும் ஒரு இப்போ வந்து அதுதான் உயிர்னா அதுன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி வந்து விஷயம் செய்யும் போது அவங்களுக்கு உயிர் போகலாம் வாய்ப்பு இருக்கா கிடையாது இப்போது அதுதான் அந்த 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 கலை அதுதான் அந்த நிலை அதுதான் கோரிகளோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல வர இப்போ சாதாரணமாக நீயும் ஒரு ஆனை போய்ட்டு அப்படி பண்ண முடியுமா அவன் பேசுகிறது போயிடுவான் அப்போது அந்த ஐந்து அகோரிகள் பண்ணும்பொழுது அவங்களுக்கு ஆல்ரெடி பண்ணியிருக்காங்களே அப்போ அவங்களுக்கு அது அந்த நேக் தெரியும் அதை எப்படி அதை வந்து அந்த சூக்ம முறையில் அதை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணி அது அந்த நரம்பை வந்து கட் பண்ண அவங்களுக்கு தெரியும் அப்போ அவங்க தானே உண்மையான குருமார்கள் கரெக்ட் தானே அப்போ அவங்க தானே உண்மையான அகோரி அதே மாதிரி ஒரு அகோரி என்பது ஒரு தடவை விபூதி அணிஞ்சிட்டால் அந்த விபூதிக்கு மேலே எந்த ஒரு ஆபரணமும் அணிய மாட்டாங்க ருத்ராட்சம் தவிர்த்து ஒரு பொட்டோ ஒரு குங்குமமோ ஒரு சந்தனமோ அதெல்லாம் அவங்க அணிய மாட்டாங்க ஒன்லி விபூதி தான் விபூதி முழுக்க முழுக்க அணிஞ்சிட்டு அதுக்கப்புறம் விதமான எல்லாத்தையுமே அவங்க துறவி வாழ்க்கை துறந்து மேல் நோக்கி போயிடுவாங்க அதாவது அதாவது இமாச்சல் வரைக்கும் அவங்க போயிடுவாங்க உத்தரகாண்ட் கேதர்நாத் பத்ரிநாத் அப்படியே அந்த 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 காசிலருந்து அப்படியே அவங்க வந்து போயிட்டே இருப்பாங்க ஸோ அதுதான் வந்து உண்மையான அகோரிகள் அவங்க எப் அப்போது நீங்கள் உண்மையிலேயே அகோரிகள் எப்போ நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இல்லை நீங்களே கூட பார்க்கலாம் யார் வேணால் பார்க்கலாம் அப்போது உண்மையிலேயே அகோரிகள் எப்போ நீங்கள் பார்க்கலான்னா கும்பமேளால் நடக்கிற அந்த அகோ அந்த இடத்துல தான் உண்மையான அகோரிகள் வருவாங்க அந்த தன்மையோடு அவங்க வந்து அந்த இடத்துல கல்லை கட்டி தூக்குவாங்க அந்த கல்லை வச்சு என்ன தூக்குவாங்க அந்த இடத்த கட்டி தூக்குவாங்க அதெல்லாம் முடியாது முடியுமா சாத்தியமா ஒரு ஆண் மகனால முடியுமா கிடையாது இல்லை இப்போ கையால் இந்த காலத்து தூக்கிறதுக்கே முடியல ஏன்னா எல்லாமே வந்து டூப்ளிகேட் ஃபுட்டு எல்லா உணவுலையும் நம்ம வந்து ரசாயன பொருள் சக்தி இல்லாமல் சக்தி இல்லாமல் நம்ம வளர்ந்து நிற்கிற பொழுது அப்போ அந்த இடத்துல அவங்க கல்லை கட்டி அது எவ்வளோ ஒரு விஷயம் அதுதான் உண்மையான அகோரிகள் இந்த ரெண்டு தன்மை இருந்தால் மட்டும்தான் நான் அகோரிகளாக அவங்க ஏற்றுக்கப்படுவேன் ஏன்னா என்னோடய குருமார்கள் அப்படி வாழ்ந்து நிற்கிறதால நான் அதுவங்களை பார்த்ததால நான் சொல்கிறேன் ஸோ மற்றவங்களாம் வந்து டுபாகூராக நம்ம வந்து அகோ ஏற்றுக்க முடியாது ஒரு சின்ன டவுட்டு அகோரினா ஆண்கள் வந்து அகோரி ஆக முடியுமா பெண்கள் எல்லாம் அகோரியாக யார் சொன்னால் நம்ம பதிமூணு அக்காடாக இருக்குது அதாவது இப்போ நம்ம இதில் வந்து எப்படி செட்டியார்கள் நாடார்கள் சொல்லிட்டு பிரித்து பிரித்து இருக்குல்லாம் அந்த மாதிரி எங்களோட இதுலேயுமே எங்களோட குருமார்களோட வழிபாடிலையும் பதிமூணு அக்காடான்னு சொல்லுவோம் பதிமூணு அக்காடானா பதிமூணு இதுவாக பிரிஞ்சுருக்கும் அதில் வந்து கடைசி வந்து கிண்ணர் இருக்குது அதாவது ஆண்களோட அக்காடாவோ சேர்ந்து பெண்கள் அக்காடமாக இருக்குது கிண்ணறுனால் திருநங்கைகள் திருநங்கைகளுக்கு அக்காடா இருக்குது இப்போ இந்த பெண்கள் அக்காடாவும் திருநங்கைகள் அக்காடம் எங்கே நீங்கள் பார்க்கலான்னா கல்கத்தாவில் வெஸ்ட் பெங்காலில் தாராபீட் தாராபீடுன்னு அம்மாவோட தாராதேவி அதாவது மகா காளி தட்சிணா காளியோட அடுத்த ரூபம் தாராதேவி அந்த தேவியின் பின்னாடி இருக்கிறாங்க அந்த அகோரிகள் இன்னைக்கும் இப்போ ஆண்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வாங்க பெண்களுக்கு அந்த அகோரியா ஏதாவது ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி கிடையாது அந்த மாதிரி கிடையாது அவங்க அப்படியே நிலை அந்த நிலையிலேருந்து வந்துருவாங்க அவங்க இப்ப இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அந்த தன்மையில் அவங்க மாதாபீடை வரல அதை அவங்க நிப்பாட்டிடுவாங்க அதுதான் அவங்களுக்கு உள்ள சக்தி புரியுதா அவங்க அந்த தபோ நிலையில் போயிட்டு அந்த யோக நிலையில் போயிட்டு அவங்களுக்கு அந்த வீடாக வரும்ல அதை நிப்பாளிட்டு அதுதான் அவங்களோட தன்மை அந்த நிலை தான் அவங்க அகோரியா இருக்கிறாங்க அவங்க சாதா பெண்களே இல்லாமல் அவங்க அகோரியா இருக்கிறாங்க நான் சர்ஜரி பண்ணிவிட்டேன் முன்னாடி எப்படி இருக்கிறேன் உங்களோட தான் இருக்கிறேன் செத்தாக போயிட்டேன் இப்போ நீ கேட்க முடியுமா எப்படி அப்படின்னு அந்த மாதிரி தான் இப்போ வந்து லைக் வந்து உங்களை தேடி யாராவது வருவாங்களே நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பூஜை செஞ்சேன் பூஜை செஞ்சு வந்து அவங்க காலிக்காக நான் பூஜை செஞ்சு அவங்க பழி வாங்கிட்டேன் பழி வாங்கலை மீண்டும் காலிக்காக சொல்லிட்டாங்கன்னு சொன்னீங்க இப்போ வந்து மக்கள்லாம் அவங்களை தேடி வந்து எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது சரி பண்ணி கொடுங்க மெயினாக இங்கே வரவங்க எல்லாமே வந்து மந்திர கட்டை உடைக்க முடியாது ஒரு பாட்டி செய்வனை செய்யறது ரொம்ப ஈஸி ஆனால் செய்வனை கிளியர் பண்ண தான் ரொம்ப கஷ்டம் ஓகே இப்போ உனக்கு நான் ஒரு செய்வனை செஞ்சேன் வேணா செஞ்சிடலாம் எங்கே வேணா செஞ்சிடலாம் அது ஒன்று அடிச்சிடும் பட் ஆனால் அந்த இருந்து உன்னை காப்பாற்ற முடியாது இங்கே எல்லாமே வந்து கட்டை என்னால் சர்வசாதாரணமாக உடைக்க முடியும் அதுதான் அந்த மாந்திரிகத்தின் உச்சக்கட்டத்தோட பலமை மந்திரக்கட்ட ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நான் உடைச்சிடுவேன் நான் அது உடைக்கணும்னா இருபத்தேழு விதமான யோகினிகளை நான் வந்து ஆவாகனம் பண்ணுவேன் இருபத்தி இருபத்தேழு தேவதைகளை நான் ஆவாகனம் பண்ணுவேன் அப்படி பண்ணும்பொழுது உன்னை கட்டை உடைச்சிட்டு உனக்கு ஸ்ரீசக்கர மேருன்னு சொல்லுவாங்க ஸ்ரீ மேருன்னு சொல்லுவாங்க அந்த மேரு கட்டு உன்னை நான் போட்டு விட்ருவேன் அப்போது உன்னை சுற்றி உன் குடும்ப சுற்றி அந்த வளையத்தில் யாராலையுமே அந்த வளையத்தை உடைக்கவே முடியாது அதோட நீங்கள் எங்கேயோ போயிடுவோம் உங்க வாழ்க்கை என்னென்ன இறந்து அத்தையும் திருப்பி வந்துடும் அதே மாதிரி நவதானிய கட்டு இருக்குது வெத்தலை கட்டு இருக்குது அந்த மாதிரி கட்டில் பல கட்டு இருக்குது அதில் உதிரை கட்டு இருக்குது உதிரை கட்டுன்னா ரத்த கட்டு அதெல்லாம் வந்து நான் போடுவேன் சும்மா சாதாரணம் கிடையாது அதே மாதிரி உனக்கு கட்டு இருந்தால் ஃபஸ்ட்டு அதை வச்சு தான் உடச்சி திருப்பி அதிலேயே நான் போட்டு உனக்கு அமுச்சி விட்ருவேன் அப்போ உனக்கு வந்து எப்படி வந்து ஒரு ஒரு இப்போ துப்பாக்கி சுட்டா புல்லட் ப்ரூஃப் மாதிரி என்னோடய கட்டு உனக்கு கவசமாக நின்று காப்பாற்றும் இதுதான் மாந்திரிக்கோட தன்மை இதுதான் இப்போ இந்த கலியுகத்தில் நான் காட்டியிருக்கேன் ஒருத்த எடுத்து வந்தால் அவனை நான் மந்திர கட்டு போட்டு எப்படி அதை கேன்சல் பண்ணி அவனே மதிப்பு கேட்டான் இதுதான் இதோடய இதோட பலம் புரியுதா இப்போ அப்போனா யாராவது ரொம்ப கஷ்டத்தில் வந்து உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் நல்லா செஞ்சு கொடுப்போம் கண்டிப்பாக பண்ணி கொடுப்பேன் அதில் எந்த டவுட்டுமே இல்லை ஏழைகளுக்கும் எளியோருக்கும் யார் வந்தாலும் இந்த ம இந்த இந்த அம்பிகை துறையாக நிற்பாள் பத்திரகாலிய நம்பி வரவங்க இதுக்கு கெட்டு போனதால் சரித்திரமே கிடையாது சரித்திரமே கிடையாது ஏன் இன்றைக்கி இல்லை அந்த காலத்துலேருந்து ஆதி காலத்துலேருந்து எத்தனையோ ரிஷிகள் முனிவர்களுக்கு எத்தனையோ மகான்களுக்கு எத்தனையோ ராஜாக்களுக்கு எத்தனையோ அரச பதவியை வந்து இந்த அம்மா வந்து சர்வசாதமாக கொடுத்துருக்குறான்னா இவன் மேலே நம்பிக்கை அவளோட சக்தி அந்த பிரயோகம் அந்த மாதிரி அதுக்கு எக்ஸாம்பிள் தான் விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமம்சர் சரிங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா விவேகானந்தர் குரு அவரை நம்ம பார்த்துக்கலாம் அதே மாதிரி விக்ரமாதித்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா அரசர் அவர் அந்த மாதிரி சத்ரபதி சிவாஜி அந்த மாதிரி எவ்வளோ பேர் நம்ம வந்து இதிகாசங்களை சொல்லினே போகிற விஸ்வாமித்திரர் இன்னைக்கு பிரம்ம ரிஷி ஆகிற விஸ்வாமித்திரர் அவருக்கெல்லாம் இந்த அம்பிகை தான் மெயின் இந்த அம்மா துணையால் தான் இன்றைக்கி அவர் பிரம்ம ரிஷி பட்டமே வாங்கினார் ஸோ அந்த மாதிரி நம்ம போயினே இருக்கலாம் அதெல்லாம் வந்து எவ்வளோ விஷயங்கள் இருக்குது நீங்கள் அந்த நித்யானந்தரை பற்றி என்ன நினைக்கிறீங்க சரி நம்ம அவங்கள பற்றிலாம் சொல்ல அதாவது நாட்டிலே இல்லாத ஒரு நபரை பற்றி நம்ம என்ன சொல்ல முடியும் இல்லாதவங்கள பற்றி பேசுறது மகா பாவம் ஃபஸ்ட்டு அவங்களும் இந்த மாதிரி லைனில் போயிட்டு இருக்காங்க சரி அவங்க அவர் தவறுக்கு தண்டனை அவருக்கு கிடச்சிருச்சு இந்த பாரத பூமியில் இல்ல இல்ல இந்த பாரத புண்ணிய பூமியில் இல்லை நீ தான் இருக்கிறோம் இருக்கிறோமா இல்லையா இன்னைக்கு நாம் வந்து நம்ம சொந்த பந்தம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வரோம் நம்ம கோயிலுக்கு போகிறோம் அவங்களால முடியல எங்கேயோ ஒரு கண்கார தேசத்தில் அவங்கள பற்றி நம்ம என்ன ப்ரோச்சினோம் அதெல்லாம் பேசக்கூடாது அவங்க தண்டனை யாராக இருந்தாலும் அந்த தண்டனை அவர் கொடுத்தே தான் ஆகும் அதுலேருந்து யாருமே மாற முடியாது தப்பிக்க முடியாது இப்போது டவுட் மேம் இப்போ வந்து நம்ம வந்து சாமி வந்து இப்போ கும்பிட்டா மட்டும்தான் வந்து கடவுளை வந்து நம்ம காப்பாற்று வர இல்லை வந்து நாம் நல்லது செஞ்சால் போதுமா இல்லை கடவுள் தர்மம் தான் தெய்வம் தர்மம் தானே தெய்வம் நீ எத்தனை தர்மம் பண்ணுறியோ நீ தெய்வத்துக்கு போகணும் அவசியமே இல்லை ஏன்னா தர்மம் தான் தெய்வம் நீ எத்தனை தர்மம் செய்கிறியோ தெய்வம் உன்னை தேடி வரும் புரிதா உனக்கு அந்த தர்மத்துக்கு உதாரமான கோவில் தான் தர்ம ஷேத்ரா தர்மஸ்தலா கேள்விப்பட்டிருக்கீங்களா கர்நாடகாவில் இருக்கிறப்ப தர்மஸ்தலா அந்த தர்மஸ்தலாவுக்கு பேர் போனது அவங்க முன்காலத்தில் சேர்ந்த தர்மத்தால் தான் அங்கே சிவனே இறங்கி வந்தார் ஸோ அதனால் தர்மம் தான் தெய்வம் தெய்வம் தான் தர்மம் ரெண்டும் வேறு வேறு கிடையாது உங்களோட ஆன்மீக பயணம் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் சின்ன வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க இப்போ வரைக்கும் எப்படி போய்ட்டு நான் நாலு வயசுலேருந்து பக்கத்து வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயில போய் தொட்டு கும்பிட்டு நான் மகா துர்க்கையை வழிபாடு பண்ணுவேன் சரியா அன்னிலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நான் காளியும் துர்க்கையும் தான் நான் வந்து வச்சு வழிபாடு பண்ணது தான் மூவாம்பைக்கு அங்கே சங்கு சக்கரத்தோட மகா காளி கத்தி கவனத்தோட கபாலத்தோடு நிற்கிறா ஸோ எதனால் இதை சொல்கிறேன்னா நம்ம எந்த தெய்வத்தை நம்ம சின்ன வயசுல தோட்டமோ நம்மளோட பிறவி பலன் ஒன்று இருக்குது சோ இன்னைக்கு நான் வந்து இந்த பிறவி பலன்குள்ள தான் இதில் முழுமையா நான் வந்து நீந்த முடியுதுன்னு சொல்ல வரேன் புரிதா அவங்களுக்கு ஸோ இது வந்து எனக்கு வந்து ஸ்டார்டிங் பயணம் தான் இன்னும் முடிவு இன்னும் இன்னும் வந்து எவ்வளோ விஷயங்கள் நான் தேர்ச்சி பண்ணணும் இன்னும் நிறைய பூஜைகள் பண்ணணும் நிறைய யாகங்கள் பண்ணணும் இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் இன்னும் நிறைய விஷயங்களை நான் போகணுன்னா நான் இந்த இந்த இந்தக்குள்ளே நான் வந்து எந்த ஒரு சிந்தனைகள் இல்லாமல் எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் எந்த ஒரு மனக்கவலைகள் மன பாரங்கள் இல்லாமல் முழுசாக நம்ம போகும்போது தெய்வம் நம்மளை கண்டிப்பாக ஏற்றுக்கும் காளிக்கு வந்து நீங்கள் பண்ணுற இப்போ சொன்னீங்களா பூஜைகள் அந்த மாதிரி என்னென்ன பூஜைகள் பண்ணுவீங்க என்னென்ன விஷயங்கள் காலி நம்மளது மெயின் வந்து மாந்திரிக பூஜை தான் மாந்திரிகம் என்பது எந்த எல்லைக்கு வேணால் நான் பண்ணுவேன் எந்த எல்லை உங்களால் நினச்சி கூட பார்க்குறது ஒருத்தவங்களை வந்து சேவனை பண்ணி அவங்க தகர்த்து நினச்சிட்டாங்கன்னா என் சக்தியால் அதை காப்பாற்றிட முடியும் அதே மாதிரி ஒருத்தவங்களை வந்து எந்த ஒரு மனநிலையில் அவங்க வந்து தடுமாற்றம் இருந்தாலும் அதை திருப்பி சரி செஞ்சு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்க முடியும் அது எந்த விஷயத்துல இருந்தாலும் சரி எந்த நீளையும் சரி ஸோ மாந்திரிகத்தை சக்தி இன்றைக்கி இந்த உலகத்துக்கு நான் வந்து கண்மூடாக நிரூபிச்சுவேன் இப்போது இந்த கலியுகத்தில் இந்த பிரச்சனை நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்போ நான் வாய் திறந்தனோ அப்போவே எல்லாம் முடிஞ்சது எப்போ ஒருத்தங்க என்ன அழிக்கணும்னு நடந்தால் அவனையும் வந்து மனுப்பு கேட்க வைச்சா இதுதான் இதோட சக்தி இதுதான் மாந்திரிகோட முழுமையான பலம் இப்போ நான் படத்தெல்லாம் பார்த்துருக்கேன் சும்மா வந்து எலும்பு கூடு வைப்பாங்க த ரத்னம் வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் வச்சு அமாவாசை ஆனால் பண்ணுவின்னு சொன்னீங்க அது அமாவாசை பௌர்ணமி நடக்கும்போது மகா யாகம் நடக்கும் அந்த யாகம் ரொம்ப விசேஷமாக நடக்கும் சொன்னால் புரியாது ஆக்சுவலி ஏன்னா அது வந்து எல்லா இடத்துலயுமே ஒரு ஒரு கட்டத்தில் வந்து நம்ம வந்து வெஜிடேரியன் நிப்பாட்டிடுவோம் ஆனால் இந்த யாகம் பொறுத்த வரைக்கும் ரத்த பலியில் நம்ம நிப்பாட்டுவோம் அதாவது ரத்தம் நெய்வேதியம் நடக்கும் எல்லா விதமான பொருளுக்குமே நம்ம யாகத்து உள்ள போகும்பொழுது ஒரு சின்ன ஸ்மெல் கூட வராது மிளகா கொட்டுவேன் நான் மஞ்சளை கொட்டுவேன் மிளகு கொட்டுவேன் ரத்தத்தை கொட்டுவேன் ரத்தத்தை ஊற்றுவேன் புரிதா ரத்தம் நெஜமால ரத்தம் யாரோ கோழி ரத்தம்டா யார் ரத்தம் போயிட்டு ரத்தத்தை ஊற்ற ஓகே இல்லை மேம் ஆட்டோட வெட்டு ஆ வெட்டுப்பட்ட ஆட்டோடய தலை எல்லாமே அது உள்ளே போகும் பொழுது இன்னும் பல பச்சை தேங்காய் பத்தினி எரியும் புரிதாக உனக்கு அத்தினி பேரோட கட்டையும் ஒரு நிமிஷத்தில் பிச்சு உதறி பஸ்மம் பார்க்கிட்டு நான் ஸோ அது பண்ணும்போது அதோடய சக்தியெலாம் உனக்கு சொன்னால் புரிய பார்த்தா தான் புரியும் இப்போ நாம் இருக்கிறது வந்து சென்னையில் இருக்கோம் சென்னை காசி குப்பம் மூணாவது தேர் ஆப்போசிட் டு சாய்பாபா டெம்பிள் எண்ணூர் என்னோடய மொபைல் நம்பர் வந்து நைன் டபுள் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் டபுள் டூ நன்றி வணக்கம்